மூன்றாவது கோவா கடல்சார் கருத்தரங்கு 12 இந்திய பெருங்கடல் பகுதி நாடுகளின் கடற்படை தளபதிகள் பங்கேற்பு. குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் கடற்படை துப்பாக்கிச்சூடு, ஒருவர் மரணம், 6 பேர் கடத்தல். சட்டீஸ்கரில் 4 சக வீரர்களை சுட்டுக் கொன்று சிஆர்பிஎஃப் வீரர். தொலைதூர ராக்கெட் தாக்குதல் அமைப்பை இந்திய எல்லையோரம் நிறுத்திய சீனா. ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இந்தியாவிற்கு உதவ தயார் பிரான்ஸ். கோவா மாநிலத்தில் நேற்று 3வது கோவா கடல்சார் கருத்தரங்கு ஆரம்பமாகியது. இதில் இந்திய பெருங்கடல் பகுதியைச் சேர்ந்த 12 நாடுகளின் கடற்படை தளபதிகள் பங்கேற்றனர். வங்கதேசம், கோமரோஸ், இந்தோனேஷியா, மடகஸ்கார், மலேசியா, மாலைதீவு, மொரீசியஸ், மியான்மர், செல்ஸ், சிங்கப்பூர், இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடற்படை தளபதிகள் இதில் பங்கேற்றனர். இது நேற்று முதல் 9 வரை கோவாவில் உள்ள கடற்படை போர்க்கல்லூரியில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகின்றது. இந்த கருத்தரங்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் பங்களிப்பு என்ற தலைப்பில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபோது பாகிஸ்தான் கடற்படையினர் அவர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஒரு மீனவர் இறந்த நிலையில் ஏனைய 6 மீனவர்களை பாகிஸ்தான் படையினர் கடத்தி சென்றுள்ளனர். படகையும் கொண்டு சென்றுள்ளனர். அதே போல மற்றொரு மீன்பிடி படகான ஜல்பாரி மீதும் மற்றொரு பாகிஸ்தான் கடற்படையின் படகு அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. இதனையடுத்து குஜராத் மாநில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவங்கள் குஜராத் மாநிலத்தின் துவாரகா பகுதியில் உள்ள ஒகாடவுன் அருகேயுள்ள கடற்பகுதியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக தடை செய்த இத்தாலிய நிறுவனத்தின் ஆறுதல் அளிக்கும் வகையில் தடை பட்டியலில் இருந்து தற்போது நீக்கியுள்ளது. சுமார் 3600 கோடி மதிப்பில் 12 அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ரக ஹெலிகாப்டர்களை விவிஐபி பயன்பாட்டிற்காக இந்திய விமானப்படைக்கு வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் லஞ்சம் கொடுத்ததாக தடை செய்யப்பட்டது. தற்போது தடை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இதுவரை இந்திய அரசுடன் செய்து கொண்ட எந்த ஒப்பந்தத்திலும் நிதியுதவி கோரக்கூடாது எனவும் ஏற்கனவே லியோனார்டோ நிறுவனம் மீதான வழக்கு நடவடிக்கைகள் மற்றும் சிபிஐ விசாரணை தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. சட்டீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் நக்சல் எதிர்ப்பு போரில் ஈடுபட்டிருக்கும் 50வது பட்டாலியன் வீரர்கள் தங்கியுள்ள முகாமில் மிகவும் துரதிருஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதிகாலை 3:45 மணியளவில் ரித்திஸ் ரஞ்சன் எனும் வீரர் தனது AK-47 ரக துப்பாக்கியை எடுத்து சக வீரர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் 4 வீரர்கள் இறந்த நிலையில் 7 வீரர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்களில் இருவரின் உடல் நிலைமை மோசமானதை அடுத்து மாநில தலைநகர் ராய்ப்பூருக்கு சிகிச்சைக்காக வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டனர். இறந்த வீரர்களின் பெயர்கள் ஆவன ராஜ்பெனி குமார் யாதவ், ரஜீப் மோண்டல், தாஞ்சி மற்றும் தர்மேந்திரகுமார் என மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். PCH-191 எனும் கனரக தொலைதூர ராக்கெட் தாக்குதல் அமைப்பை இந்தியா எல்லையோரம் சீன ராணுவம் நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைப்பில் 4 370 mm ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய சூழல் 2 பிரிவுகளாக இருக்கும். இது தவிர 5 300 m ஏவுக்குழல்களை கொண்ட ஒரு பிரிவும் 750 mm ஏவுக்குழல்களை கொண்ட ஒரு பிரிவையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த PCH-191 அமைப்பு தரை மற்றும் கடற்சார் இலக்குகளையும் தாக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்ம நிர்பார் திட்டத்திற்கு முழு ஆதரவு அளிக்க பிரான்ஸ் தயாராக உள்ளதாகவும் தொடர்ந்து பாதுகாப்பு துறையில் அதிநவீன திட்டங்களில் உதவ உள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இமானுவேல் போன் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலிடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையொட்டி இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்தி அறிக்கையில் பிரான்ஸ் தரை, வான் மற்றும் கடல்சார் அதிநவீன தொழில்நுட்பங்களில் இந்தியாவிற்கு உதவ வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் பிளாரன்ஸ் பர்லி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜீன் ஜீப்ஸ் லெட்ரியன் ஆகியோரையும் சந்தித்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.